அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாளை நடக்க இருக்கக்கூடிய சர்வ பித்ரு அமாவாசை என்று நிகழும் இரண்டாவது சூரிய கிரகணத்தால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் கிடைக்கும், மேலும் எந்தெந்த ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், மேலும் இந்த அமாவாசை அன்று என்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயமாக அமையக்கூடும். மேலும் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக இவர்களிடம் தொலைபேசி மூலியமாகவே சிறந்த முறையில் பரிகார பலன்கள் அனைத்துமே சொல்லப்படுது. மேலும் இதுவரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற கணிப்பு கூட இவங்களிடம் சொல்லப்படுதுங்க. அதே போல நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் இவங்க கிட்ட ஜோதிடம் பார்த்துருக்காங்க, பயனும் அடைஞ்சிருக்காங்க. மேலும் நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஸோ மறக்காம தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. இந்த 2024 ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் மாகாளியபட்ச அமாவாசை நாளில் நிகழ இருக்கு, அதாவது நாளைய தினத்தில் நடக்க இருக்கு. இதனால சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. அந்த ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறது தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேத சாஸ்திரங்களின்படி சூரியன் மற்றும் சந்திர கிரகணம் மனித வாழ்க்கையை நாட்டையும் உலகையும் நேரடியாக பாதிக்குது. இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் 2 மாகாளயபட்ச அமாவாசை என்று நிகழ இருக்கு. இதனால் குறிப்பிட்ட 3 ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணமானது அக்டோபர் 2 அன்று நிகழப்போது, மேலும் சூரிய கிரகணம் 9:14 தொடங்கி 3:17 முடிவடையுது. மேலும் இந்த சூரிய கிரகணம் அஸ்வினி மாத அமாவாசை திதியில் நிகழ இருக்கு. இந்த நாள் மாகாளிய அமாவாசை திதியாகவும் இருந்துட்டு வருதுங்க. மேலும் இந்த ஆண்டின் இரண்டாவதாக நிகழும் சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தென் அமெரிக்கா, பிரேசில், அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடலில் சில பகுதிகளில் இந்த கிரகணத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணம் காரணமாக 3 ராசிக்காரங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம் மற்றும் விருச்சகம். இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர் பண வரவு இருக்கும். இவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். வணிகர்கள் பல சிறந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். அந்த வகையில் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மையான விஷயமாக இருக்குது. அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தாங்க சூரியன் மற்றும் சந்திரன் மறைப்பதன் காரணமாக இந்த சூரிய கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய நேரம்படி அக்டோபர் 2 9:12 கிரகணம் தொடங்கி 3 நள்ளிரவு 3:17 நிறைவடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த கிரகணத்தின் உச்சநிலை நள்ளிரவு 12:15 சொல்லப்படுது. சூரிய கிரகணம் இந்தியாவில் கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் நடப்பதால நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க ரொம்ப
ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலும் அஸ்தம், ரோகிணி, திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் கன்னி, சிம்மம், துலாம் ஆகிய ராசிக்காரர்களும் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே குறிப்பிட்டுள்ள ராசி எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் இந்த கிரக நிகழ்வு நடப்பதால் பண விஷயத்தில் கவனம் ரொம்ப தேவைங்க. நீங்கள் முடிவெடுக்கும் வேளையில் திடீர் தடைகள் ஏற்படக்கூடும். வாக்குவாதங்களையும் வழக்குகளையும் தவிர்த்து கொள்ளுங்க. எதிரிகளால் அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதனால பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது. நோய் பாதிப்பு ஏற்படும் பாதகமான சூழ்நிலையை இருப்பதால ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசியிலே இந்த கிரகணம் நிகழ்வதால உங்க வாழ்க்கையில அடுத்த சில தினங்கள் எதிர்மறையான விளைவுகளை அதிகரிக்கும் என்பதால எந்த விஷயத்திலுமே நிதானமாக நீங்க நடந்து கொள்வதோடு மட்டுமல்லாம பெரிய முதலீடுகள் செய்வதை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க. பண விஷயத்தில் இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படவும். பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்த்துக்கோங்க. வண்டி வாகன பயன்பாட்டில் கவனம் தேவை. அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை கடைபிடிங்க. மேலும் எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்குதல் விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வேலையை முடிப்பதில் பிறரின் தொந்தரவு ஏற்படக்கூடும். உங்களின் வேலை திட்டங்களை முடிப்பதில் கடின உழைப்பு தேவைப்படுது. நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிக அளவில் இருப்பதுமாகவே இருக்கக்கூடும். பணம் முதலீடு விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் கவனம் செலுத்துங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். விரயஸ்தானத்தில் நடக்கும் கிரகணத்தால் உங்களுக்கு தேவையற்ற வீண் செலவுகள் செய்ய அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு என்பதால் பணத்தை கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகண காலம் அப்படிங்கிறது வானியல் விஞ்ஞானிகள் சொல்லும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் சில விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிரகணம் துவங்குவதற்கு முன்பே சூதகால துவங்கிவிடுது. சூரிய கிரகணம் என்றால் 12 நேரத்திற்கு முன்பாகவும், சந்திர கிரகணம் என்றால் 5 மணி நேரத்திற்கு முன்பாகவும் இந்த சூதகாலம் துவங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் சாப்பிடுவதையும் சமைப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். கிரகண நேரத்தில் உணவு சமைப்பதை மட்டுமின்றி தண்ணீர் குடிப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். கிரகணத்தோடு வரும் அமாவாசை என்பதால் அன்று சைவம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் கிரகண காலத்தில் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க. கிரகண காலத்திலும் சுத்த காலத்திலும் வழிபாடுகள், யாகங்கள், மந்திர ஜபம் போன்ற மத சடங்குகளில் ஈடுபடுவது மங்களகரமான பலன்களை நமக்கு கொடுக்கும். மக்கள் மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும். கிரகண நேரம் முடிந்ததும் புனித நீரால் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு கங்கை தீர்த்தம் கலந்த நீரில் நாமும் குளித்து விட வேண்டும். கிரகண நேரத்தில் தூங்குவதற்கு பதிலாக இறை வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரகண நேரத்தில் வீட்டில் குளிப்பதற்காக வைத்துள்ள தண்ணீரில் தார்பாய் அல்லது துளசி இலைகளை போட்டு வைத்து கிரகணம் முடிந்ததும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாளை நடக்க இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும், என்னென்ன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், மேலும் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வீட்டில் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கும் அந்த விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து நிச்சயமாக கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.